ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வடிவு கிச்சனில் பார்க்க போகிறது மங்களன் மங்கள் போயிருந்தோம். அது நல்லா சூப்பராக இருந்தது. கடையில் எல்லா ஜாமானும் பர்ஃபெக்டாக நல்லா கெட்டியாகவும் இருந்தது. அங்கே நாங்கள் ஒரு இட்லி பானை வாங்கினோம். அது வந்து யூரோ ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. அது பாருங்கள், இது வந்து விலை வந்து 1300 சில்லற, 1200 10% ரிடக்ஷன் போக கொடுக்குறாங்க. பாருங்கள், 1224 ரூபாய்க்கு வாங்கினோம் இந்த இட்லி பானை. நல்லா கெட்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு தட்டும் 6 இட்லி. அதில் வந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வேவிக்கிறதுக்காக ஒரு பிளேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அது கைப்பிடியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நல்லா இப்போ சூப்பர் மாடல், புது மாடலாக இருந்துச்சு. சரி, நாங்கள் வாங்கினோம். பாருங்கள், நல்லா நியூவாக இருந்தது. இது நல்லா கெட்டியாக இருக்குது. இது அடியில் தண்ணி ஊற்றி வைக்கிற பாத்திரம். இதில் தண்ணி ஊற்றி 2 டம்ளர் 3 டம்ளர் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து இட்லியெல்லாம் எண்ணெய் தடவி ஊற்றுறது, துணியெல்லாம் வேண்டியதில்லை. அதில் சின்ன சின்ன ஓட்டையாக கொடுத்துருக்குறாங்க காற்று போகிறதுக்கு. அது ஆவி வேகணுமில்லங்க, அந்த கீழே இருக்கிற தண்ணி, அதனால் அது ஆவி இப்போ வேகிறதுக்காக அந்த ஓட்டை கொடுத்து அதில் தொடச்சு இப்போ 4 தட்டு கொடுத்தாங்க. 24 இட்லி எங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளேட்டில் வந்து நம்ம கொழக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி இட்லி ஊற்றி மூடி பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு. சரின்னு எங்களுக்கு பிடிச்சதுன்னு இது வாங்கிக்கிட்டோம். நீங்கள் மங்களன் மங்கள் போனால் இது மாதிரி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா. இப்போ கொழக்கட்டை தட்டும் கொடுத்துருக்குறாங்க, அதுலேயும் ஓட்டை ஓட்டை காய்கறி உருளைக்கிழங்கு அதெல்லாம் கட் பண்ணி அதில் தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா இட்லி கூடவே வெந்துருன்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு இது ஒரு நல்ல ஐடியான்னு சொல்லி நாங்களும் வாங்கினோம். பாருங்கள், கீழே தண்ணி ஊற்றிக்கணும். இதில் 4 தட்டு லைனாக அடுக்கிக்கலாம். அந்த கைப்பிடி பிளாக்ல இருக்குது இல்லைங்க, அது வந்து அது பேலன்ஸ் பண்ணிக்குவோம் ஒவ்வொரு தட்டுக்கும். அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு வாங்கிக்கிட்டோம். இப்போ கொழக்கட்டை வந்து கீழே தண்ணி ஊற்றி இது மாதிரி வச்சிங்கன்னு வச்சுட்டு மூடி போட்டிங்கன்னா போதும், கொழக்கட்டையும் வெந்துடும், காய்கறியும் போட்டு வச்சுக்கிட்டா வெந்துருமா. நம்ம இட்லி ஊற்றும் போதே கீழே தட்டில் காய்கறியும் போட்டு வச்சுக்கலாம். இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாய் பாய்.